விரைவு செய்திகள். பதினேழு வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை கோரி விண்ணப்பித்தால் அவர்களின் 18வது பிறந்த நாளன்று வாக்காளர் அடையாள அட்டை பிறந்த நாள் பரிசாக வழங்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே தெரிவித்துள்ளார். சென்னையில் முறைப்படுத்தப்பட்ட வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்களிப்பு தொடர்பான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 18 வயது தொடங்குவதற்கு முன்பே வாக்காளர்கள் அடையாள அட்டை கோரி விண்ணப்பித்தால் அவர்களின் 18வது வயதில் அந்த அட்டை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோமுகி அணை கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்ட உள்ளது. அணையின் நீர்மட்டமான 46 அடியில் 43 அடி வரை நிரம்பியுள்ளதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அணையின் அடிவாரத்தில் தண்ணீர் பாய்ந்தோடும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினரின் அடையாள அணிவகுப்பு மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சி திருப்பத்தூரில் நடைபெற்றது. தூய நெஞ்சக கல்லூரியிலிருந்து வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற அணிவகுப்பு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பேரணி நடத்தப்பட்டது. பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஒத்திகையும் நடைபெற்றது. தூய்மை இந்தியா திட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் துப்புரவு பணியாளர்கள், தன்னார்வலர்கள், குப்பைகளை பிரித்து வழங்கும் பொதுமக்கள் உள்ளிட்டோரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகராட்சி ஆணையர் காந்திராஜன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் வாணீஸ்வரி சிறந்த துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். தூய்மை இயக்கம் தொடர்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.